இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஃப்ரீடம் ஆப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். ஆனால் அந்த ஃப்ரீடம் ஆப்பில் வந்துட்டு எல்லா கோர்ஸோட ஃபஸ்ட் மாடியூல் ஃப்ரீன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லா கோர்ஸோட ஃபஸ்ட் மாடியூலை ஃப்ரீயாக பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா போயிட்டு எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸோட ஃபஸ்ட் மாடியூலை ஃப்ரீயாக பாருங்கள். அதுக்கப்புறமா அதுலேருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது, உங்களுக்கு அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அந்த கோர்ஸை ஃபுல் ஃப்ளெஜ்லாம் நீங்கள் படிக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் ஃபைனான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி கற்றுக்கணுமா, அதோட ஃபர்ஸ்ட் மாடியூலும் ஃப்ரீ. ஸோ நீங்கள் போய் ஃபஸ்ட் மாடியூலை ஃப்ரீயாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீடம் ஆப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ உடனே போய் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கணும், இல்லை வந்துட்டு ஃபாரின் ட்ரிப் போகணும்னு நினைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இருக்க இடத்துல ஒரு நல்ல வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படி தான் நினைப்போம். அண்ட் மோஸ்ட்டாக வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னா ஒரு 1 crore rupees இல்லை 75 lakhs அந்த மாதிரி ஆகும். அண்ட் கண்டிப்பாக அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க சான்ஸ் கிடையாது. அதனால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஹோம் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கணும்னு யோசிப்பீங்க. அதுவும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனக்கப்புறம் நிறையா பணம் சேமித்து வச்சக்கப்புறம் ஒரு வீடு வாங்குவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வீடு வாங்குறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு தேங்க்ஸ் டு ஹோம் லோன். அது மட்டும் இல்லை, ஹோம் லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6.5% இன்ட்ரெஸ்ட்டில் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்பி பேங்க் இல்லைன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஹோம் ரேட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காது. நிறைய டைம்ஸ் இந்த லோன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் ரிஜெக்ட் ஆகுது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் ஆப் தமிழ் பர்சனல் ஃபைனான்ஸ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியன். இன்னைக்கு நம்ம ஹோம் லோனு ஒன்று எடுக்கும்போது ஏன் ரிஜெக்ட் ஆகுது நம்ம அப்ளிகேஷன், அண்ட் ரிஜெக்ட் ஆனால் என்ன செய்யணும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, கிரெடிட் ஸ்கோர். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த லோன் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர். அண்ட் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 750 அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும், அப்ரூவல் ஈஸியாக ஆகும், லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 700 to 750 இருக்குது இல்லை 700 கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், அதனால உங்களோட ஹோம் லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே அந்த 700 to 750 உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, அதுக்கும் ஹோம் லோன் தரேன்னு சொல்லிட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 700 to 750 இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு இப்போ ஹையராக தருவாங்க. ஏன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து 700 to 750 இருக்கனால உங்களுக்கு 10% இல்லை 11% இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த விதமான லோன், ஹோம் லோனு இல்லை, எந்த விதமான லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கிரெடிட் ஸ்கோர் எப்போ கம்மியாக போகும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டியூவை கரெக்டான நாளில் கட்டலை. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் தெரியும் மோஸ்ட்டாக 5ஆம் தேதி எல்லா மாதம் 5ஆம் தேதி வந்துட்டு நம்ம இஎம்ஐ கட்டுற நாள். ஆனால் சம்டைம்ஸ் உங்கள் சேலரி வந்து 10ஆம் தேதி வரும், அந்த மாதிரி நீங்கள் 5 நாள் வந்துட்டு தள்ளி கட்டுறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்துட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே போக சான்ஸ் இருக்குது. இல்லையா சப்போஸ் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30% அபவ் இருக்குது, எப்போவுமே 30% தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees லிமிட் இருக்குது உங்கள் கிரெடிட் கார்டில், நீங்கள் 30,000 யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். 30,000 மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அந்த மாதிரி டைமில் அது கூட உங்களோட கிரெடிட் ஸ்கோரை கண்டிப்பாக ஹிட் பண்ணும். அடுத்த ஒரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா கிரெடிட் மிக்ஸ். கிரெடிட் மிக்ஸ் என்ன அர்த்தம்னா நிறைய லோன்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி கொடுத்து வாங்குகிறோம், அதாவது ஒரு செக்யூரிட்டி கொலாட்ரல் அதெல்லாம் ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் லோன் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லோன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி லோன் அண்ட் அன்சிக்யூர்ட் லோன், அதாவது சில லோனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கோல்டு வச்சோ இல்லை வீடு வச்சோ லோன் எடுப்பீங்க, அதெல்லாம் செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன் எதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய லெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க, எந்த விதமான கொலாட்ரல் இல்லாமல் உங்களுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு அன்செக்யூர். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் நம்பரில் மிக்ஸாக இருக்கணும். நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாமல் லோன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ கண்டிப்பாக அதனாலேயும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால எந்த ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி ஒரு ஹோம் லோன் போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோரை ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணக்கப்புறம் எல்லாம் ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு இல்லையா அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. நம்பர் 2, லோன் அமௌண்ட். ஸோ இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 75 lakhs, 50 lakhs கிட்ட தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்தில் உங்களோட சம்பளம் வந்துட்டு 1 lakh rupees,
அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க லோன் வந்துட்டு 50 lakh rupees வச்சுப்போம் ஃபார் ஹோம் லோன். ஸோ ஹோம் லோன் 50 lakh rupees நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் மாதம் மாதம் அட்லீஸ்ட் ஒரு 80,000-60,000 இந்த மாதிரி கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ மீதி இருக்க 20,000 உங்களால் ஹோல் மாதத்தந்து ஃபுல் மாதத்தந்து உங்களால் கடந்து போக முடியுமா? கண்டிப்பாக இதை பற்றி யோசிப்பாங்க அவங்க உங்களுக்கு லோன்ஸ் கொடுக்கும்போது. உங்களோட சேலரியே வந்துட்டு 1 lakh rupees, அதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் 80% உங்கள் வீட்டு லோன்க்கே கட்டுறீங்க அப்படின்னா மீதி காசில் வந்து எப்படி நீங்கள் சர்வை பண்ணுவீங்க? அப்போ கண்டிப்பாக நீங்கள் கட்ட மாட்டீங்க அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லோன் அமௌண்ட் ரொம்பவே முக்கியம். முதல்ல உங்கள் சேலரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களால் வந்துட்டு அந்த இஎம்ஐ கட்ட முடியுமா அதை பாருங்கள். அப்படி சேலரி கரெக்டாக இல்லை, இஎம்ஐக்கும் அதுக்கும் ரொம்ப வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹைக் வர வரைக்கும். ஹைக்கெலாம் வந்து உங்கள் சேலரி ஓரளவுக்கு நல்லா அனுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இல்லையா, நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம், கோ அப்ளிகேட். ஒரு ஹோம் லோனு நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கோ அப்ளிகண்ட்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக உங்களோட லோன் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் லோன் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகணும்னா ஃபஸ்ட் ரெண்டு ரீசன் எது செக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர், அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட். அப்படி லோன் அமௌண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா கோ அப்ளிகண்ட் இல்லை கோ கேரண்டியர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3, அதர் ஆன் கோயிங் லோன்ஸ். மறுபடியும் நம்ம அந்த 1 lakh rupee எக்ஸாம்பிளில் எடுத்துப்போம். ஸோ 1 lakh rupees நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்கிறீங்க, அதில் 30,000 rupees நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் இஎம்ஐ பிஸ்னஸ் லோன் இஎம்ஐக்கு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ மீதி வெறும் 20,000 rupees இருக்குது. ஸோ கண்டிப்பாக 20,000 rupees வச்சு நீங்கள் ஒரு மாதத்தில் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் சர்வைவ் பண்ண வைக்க முடியாது. ஸோ இதையும் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி அது நிறைய லோன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், இல்லை கார் லோன் ஏதோ ஒன்று எடுத்திருக்கீங்க, அதுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க, அதோடு சேர்த்து நீங்கள் ஹோம் லோனும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன நினச்சி பாருங்கள், இருக்கிறதுலே ஹோம் லோனோடு தான் வந்துட்டு ஹையஸ்ட் இஎம்ஐயாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இத்தனை இஎம்ஐ வச்சுருக்கும் போது யோசிப்பாங்க எப்படி உங்களால் இவ்வளோ இஎம்ஐயை கட்ட முடியும்ன்ட்டு. ப்ளஸ் மெயினாக என்ன செக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இஎம்ஐயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 50% உங்கள் கையில் நிற்கிதா அதை பார்ப்பாங்க. ஸோ 50% இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நிறைய லோன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் இருக்கிற இஎம்ஐ கார் லோன், பிஸ்னஸ் லோன், அதெல்லாம் ஒரு பெரிய லோன். ஸோ அந்த இஎம்ஐயில் வந்து முதல்ல கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அழகாக போய் உங்களோட ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட். இஎம்ஐயை கட்டணும்னா உங்கள் கையில் பணம் இருக்கணும், அண்ட் பணம் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் கையில் உங்கள் வேலை அல்லது ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். ஸோ உங்கள் வேலை இருக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கம்பெனியில் 1 வருஷமாவது வேலை செஞ்சுருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் 3 மாதம், இன்னொரு கம்பெனியில் 2 மாதம் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதையும் பார்ப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிளான ஜாப் கிடையாது, ஸ்டேபிளான ஒரு வேலை கிடையாது, ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது பணம் வராது உள்ளார. இதை ஒரு ரீசனாக வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கம்பெனியில் 1 இயர் இருக்கீங்களா பார்த்துக்கோங்க. 1 இயருக்கு மேலே இருந்தால் வெல் அண்ட் குட், பட் அட்லீஸ்ட் 1 இயர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சூப்பராக கண்டிப்பாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் கம்பெனி டு கம்பெனி மாறிட்டே இருக்கீங்க, ஒரு 3 மாதம் ஒரு கம்பெனி, 6 மாதம் ஒரு கம்பெனி, இப்படி மாறிட்டே இருந்தீங்கன்னா இதனால ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு வேலை செய்யுங்க, ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்பர் 5, டாக்குமெண்டேஷன். எந்த ஒரு லோன் நீங்கள் போனாலும் கண்டிப்பாக அங்கே டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் KYC, அதாவது உங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப், இல்லை உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ ஹவுசிங் லோனு வரும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் உங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், பணம் வருதா உள்ள, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கட்டுறீங்க இஎம்ஐ, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அப்புறம் இன்கம் ப்ரூஃப், அப்புறம் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ், உங்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதோட எல்லா பேப்பர்ஸ் அண்ட் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் அத்தாரிட்டிஸால் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அத்தாரிட்டிஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, செக் பண்ணிட்டாங்க, வேலிடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், எல்லாமே வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடும். அப்படி இதில் ஏதாவது ஒரு பேப்பர் மிஸ் ஆகுது, இல்லை இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன், இல்லை வந்துட்டு டேட்டா மேட்ச் ஆகலை, இல்லை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா வெப்சைட்லையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் SBIல ஹோம் லோன் எடுக்க போகிறீங்கன்னா அதே வெப்சைட்டில் என்ன மாதிரி பேப்பர்ஸ், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, அது அதுக்கு படி நீங்கள் ஒன்றுனா வந்து தயார் செய்யலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் உதவி தேவை அப்படின்னா என்னென்ன பேங்க்ஸ் இருக்கோங்க, கண்டிப்பாக வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கூட போய் உங்கள் ஹெல்ப் கேட்டு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக தயார் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் எரர்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் லோன் வந்துட்டு அக்செப்ட் ஆகிடும், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ சம்மரைஸ் பண்ணுவோம், ஒரு ஹோம் லோன் இது எடுக்க போகும்போது ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. எதனால?
ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோர், அதுக்கப்புறமா உங்களோட லோன் அமௌண்ட், அப்புறம் வேற ஏதாவது கடன் எடுத்து வச்சிருக்கீங்களா அதை செக் பண்ணுவாங்க, அப்புறம் உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவாங்க, அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன். ஸோ இது எல்லா ரீசன்ஸும் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, இங்கே ஏதாவது எரர்ஸ் இருக்குது அப்படின்னா இதனால தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிக்ஸ் கிரெடிட் ஸ்கோர் மட்டும் கிடையாது, நீங்கள் மித்த கடனை கட்டி முடிக்கல அதனால தான் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூட கிடையாது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணுங்கள், செல்ஃப் வேலிடேட் பண்ணுங்கள், உங்கள் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுங்கள். எங்கெல்லாம் வந்து மித்த கடனெலாம் கட்டி முடிக்க முடியுமோ கட்டி முடிங்க. டெட் கன்சல்டேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்ரெடி நீங்கள் நிறைய லோன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய லோனாக வாங்கி அந்த எல்லா லோனையும் கட்டி முடிச்சுட்டு ஒரே லோனுக்கு கம்மியான வட்டி ரேட்டில் பே பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அப்படி நிறைய லோன்ஸ் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெட் கன்சல்டேஷன் பண்ணி எல்லா லோனையும் கட்டி முடிச்சுட்டு மேக்ஸிமம் கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். நீங்கள் அந்த ஹோம் லோனை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடை கட்டலாம் இல்லை வாங்கலாம். ஸோ ஒரு ஹோம் லோன் அப்ளிகேஷன் எதனால ரிஜெக்ட் ஆகும்னு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ எந்த விதமான விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி ஏ டு சி பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் தப்பாக போக சான்ஸ் இல்லை. அதனால தான் உடனே போய் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு சேல்ஸ் பிட்ச்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா கோர்ஸோட ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீ இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் இல்லை, பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு மாடியூல் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த எந்த பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் மாடியூல் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக பார்த்துட்டு அதை பற்றி உங்களுக்கு நல்லா அதில் வந்து நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் கோர்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம். இல்லையா நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சே நீங்கள் வந்துட்டு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதோட ஃபர்ஸ்ட் மாடியூல் நம்ம அப்ளிகேஷனில் ஃபுல்லாக ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு நல்லா நாலேஜ் கிடைக்கணும் உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி ஃபுல் கோர்ஸை பார்த்து முடிச்சுட்டு உங்களோட வெரி ஓன் ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். இல்லை சேம் கோர்ஸ் ஃபார் ஃபார்மிங், உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்மிங் பிடிக்கும், இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங் பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவை ஃப்ரீயாக பாருங்கள். ஃப்ரீயாக பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நாலேஜ் இருக்குது, அதில் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது வரைக்கும் பண்ணணும் நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு மாடியூல் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த அப்டேட் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் சேனல், அதாவது ஃப்ரீடம் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சாச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பர்சனல் ஃபைனான்ஸ் தமிழ், அப்புறம் ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ், மற்றும் ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கான்டென்ட் பிடிக்கும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்க சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், எப்படி வந்துட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணுறது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எதெல்லாம் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், எப்படி உங்கள் பணத்தை டபுள் ஆக்கலாம், இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் இந்த சேனலில் கற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் அல்லது ஃபார்மிங் பிடிக்கணும்னா நீங்கள் அடுத்த ரெண்டு சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்சாலே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் பர்சனல் ஃபைனான்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.